உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, கடைசியாக நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களோட 100% எஃபோர்ட்டை கொடுத்து உழைச்ச விஷயம் என்னது, கஷ்டப்பட்டு போராடின விஷயம் என்னது? அது கேம்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மேட்சாக இருக்கலாம், ரேஸாக இருக்கலாம், இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச விஷயம் எது ஞாபகம் இருக்குதா? அதில் உங்களுக்கு என்ன கிடைச்சிது? அதில் உங்களால் சாதிக்க முடிஞ்சுதா, ஜெயிக்க முடிஞ்சுதா, சந்தோஷம் கிடைச்சிதா? கண்டிப்பாக கிடச்சிருக்கோம். ஏன்னா இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று, இங்கே நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களோட 100% எஃபர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கே அதிகமாக படிக்கிற ஸ்டூடெண்ட், வேகமாக ஓடுற ஸ்டூடெண்ட், நல்லா திறமையோடு விரையிற ஸ்டூடெண்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி யாராக இருந்தாலும் சரி, இவங்க அதிகமான விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அவங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிக எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. த மோர் த கிவ் த மோர் த கெட். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு அதிகமான விஷயம் கிடைக்கிது. அதே மாதிரி தான் நீ உன்னோட வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எந்த ஒரு ஃபீல்டில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எந்த ஒரு கோலை நோக்கி வேணாலும் ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட அதிகத்தை கொடுத்த அப்படின்னா, நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட 100% கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உன்னோட 100% கொடு, முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பெஸ்ட்டை கொடு, முடிஞ்ச அளவுக்கு நீ யாருங்கிறத நிரூபிக்கப்பாரு. ஏன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீ உன்னை 100% கொடுத்த அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒருவேளை தப்பாயிடுச்சு, தோத்துட்டோம் அப்படின்னாலும் கூட நம்ம நம்மளோட 100% கொடுத்தோம், நம்ம நம்மளோட பெஸ்ட் ஷாட்டை கொடுத்தோம் அப்படின்னு அந்த பெருமையோடு நீ இருக்கலாம். அதே நேரம் அந்த தோல்வி கூட உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும், நிறைய பாடத்தை கற்றுத்தரும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் நிறைய ஜெயித்தவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம அதிகமாக கற்றுக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் வச்சுருக்கவங்க. அந்த கமிட்மெண்ட் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதிகமாக பேரும் புகழோடு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த லேர்னிங் தான் உனக்கு நிறைய விஷயத்த கொடுக்கும். நீ நிறைய விஷயத்த தோத்தாலும் கூட அதில் ஒரு விஷயத்த கற்றுப்ப, அந்த கற்றுக்கிற விஷயந்தான் உன்னை வாழ்க்கையில் அடுத்து அடிக்கி கொண்டு போகும். ஸோ கியூஆர் 100%, கியூஆர் பெஸ்ட் ஷாட். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பெஸ்ட் அணி கூட கண்டிப்பாக உன்னோட பெஸ்ட் ரிசல்ட் உனக்கு கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில் தோத்துட்டாங்க, எக்ஸாமில் தோத்துட்டாங்க அப்படின்னா பயப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன், இந்த உலகத்தில் வேறு யாருமே தோக்கலையா? இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னோட ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீ இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கு, எந்த தப்பும் இல்லை, நீ நினச்சா மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க வாழ்க்கையில் தோக்கும் போதெல்லாம் நான் விழுந்துட மாட்டேன், நான் எழுந்து நடப்பேன் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு தடவையும் திரும்ப 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 முயற்சி பண்ணாங்க. அதுதான் வெற்றிக்கான ரகசியம். நீ உன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தோக்குறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் நாளைக்கு நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்தோன்னா அதுதான் தப்பு. ஸோ எவ்வளோ நேரம் நீ கீழே விழுறங்கிறது முக்கியம் இல்லை, நீ கீழே விழும்போதெல்லாம் எழுமி நிற்கிறியா, உன் மனசில் என்ன எண்ணம் வருது, நீ என்ன கற்றுக்கிட்ட, அதுதான் முக்கியம். நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் ஆசைப்பட்றேன். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட காலம் கையை மீறி போயிட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, என்கிட்ட கேட்டால் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படுற அளவு கூட உங்களுக்கு வயசு வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சரியாக 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒன்று ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கணும், இஎம்ஐ கட்டணும், பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு நிறைய செலவுகள் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் எதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ என்றைக்குமே காலம் கையை மீறி போச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பாட்னியில் படிச்சிருப்போம், ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புக்கு எழுதினவர் சார்லஸ் டார்வின். அவர் அந்த புக்கை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது அவரோட வயசு 50. நம்ம இன்றைக்கி ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்கோம் வால்மார்ட் அப்படின்னு, இந்த வால்மார்ட்டை நிறுவனது சாம் வால்டன், அப்போ அவருக்கு ஏஜ் 40. அப்புறம் நம்ம எல்லாரும் பேசுவோம் கேஎஃப்சின்னு, இந்த கேஎஃப்சியோட ஸ்டோரி தெரியுமா, கேஎஃப்சியை ஆரம்பித்தது ஹேரல் சாண்டர்ஸ். அவர் தன்னோட வயசு 62 தான் சாதிக்கிறாரு பிஸ்னஸில். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு டைம் கையை மீறி போயிடலை, அவ்வளோவா வயசு ஆகிடலை, நீங்கள் நினச்சா சாதிக்க முடியும், நீங்கள் நினச்சா ஜெயிக்க முடியும். ஸோ கிவ் யுவர் பெஸ்ட் ரைட் நவ் அண்ட் டேக் த ரெஸ்ட் ரைட் ஆஃப்டர். வாழ்க்கையில் இப்போ உங்களோட 100% கொடுங்க, அந்த சக்ஸஸோட உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான்.